அவன் கூட அப்படியே வாழ்ந்து அப்படியே இதாகிட்டு அப்படியே இருந்து போகிறாங்க. அப்படி அப்படி இருக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக. எப்படி இந்த சம்சாரம் கஷ்டம் அது இது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு இந்த குரங்கு வந்துட்டு இந்த இளநீர் இருக்கு இல்லையா, அந்த இளநீரில் வந்துட்டு இளநீக்குள்ளே வந்துட்டு அந்த தேங்காய் சின்ன ஒரு தேங்காய் அதிர்ஷ்டம் இருக்கும் அந்த இளநீக்குள்ளே. அது வந்து இந்த குரங்குகளுக்கு தெரியும், அதுக்குள்ளே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தேங்காய் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேங்காய் இளநீ அடிச்சுட்டவங்க திரும்ப போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த குரங்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் கை வச்சுட்டு அந்த சாரத்தை எடு பிடிச்சிடும். கை போகும்போது இப்படி போகும், எடுக்கும்போது எப்படி வந்து வெளியே வராது, கை இடுக்கும் இழுக்கும் இழுக்கும் வெளியே வராது, அது விடாது, போயும் கத்தும் இது பண்ணும், பிளட்டெல்லாம் வரும் பட் விடாது. ஏன்னா உள்ளே என்ன அவ்வளோ திணிப்பு இனிப்பு இருக்கலையே, அது விடக்கூடாது கிடைக்கிறதா சொல்லிட்டு போட்டு அலைஞ்சி கிழிஞ்சி ஒன்று திசை ஆகாமல் லாஸ்ட்டு ஒன்றும் முடியலன்னு சொல்லி விட்டு சொல்லிட்டு அது விட்டுடும்போது கை வெளியே வந்துடும். அதே மாதிரி தான் நாம் இந்த சம்சாரத்தில் மாட்டிக்கிட்டு இவன் அப்படி ஆமாம் அப்படி இவன் இப்படி இது இந்த ஆசை அந்த ஆசை அது இது எப்படி இந்த எங்கே வருது வெளியே வருது இந்த கோயிலா அந்த கோயிலா எப்படி போ அப்படி போவேன்னு ஏய் இதெல்லாம் குரங்கு மாதிரி அது விடுறா நீ அது விட்டா நீ அது விட்டால் தானாக இல்லை எந்த திசையும் இல்லை தானே எல்லாம் கரெக்ட் ஆகிடும் அப்படி சொல்கிறதுக்கு அது விடுறதுக்குள்ள அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அதுக்கெல்லாம் வந்து இந்த குருக்களோட இப்போ வர திசைகளை வேணும்.